தந்தை மகன் தூயாவியார் என் பேராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் மூன்றாம் வாரம் வியாழக்கிழமை வாசகங்களுக்கு செவிமடுக்க நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசங்களில் இயேசு இறைவன் நமக்கு என்ன கூறுகின்றார் என்பதை நாங்கள் செவிமடுப்போம், அதை தியானிப்போம். இறை வார்த்தையினால் உந்த பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு ஒளியாக மாறும் மக்களாக வாழும் வரத்தை வேண்டி நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 வசனங்கள் 21 தொடக்கம் 25 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களிடையே கூறியது, விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயே அல்லது கட்டிலின் கீழேயே வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் ஒளி என்பது, விளக்கிலிருந்து வருவது ஒளி, ஒளி என்பது யாரை குறிக்கிறது? இந்த வாசகத்தின் அடிப்படையில் இதற்கு முன்பு வந்த சம்பவங்களின் அடிப்படையில் இயேசு தன்னை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்ட அந்த அடையாளத்தை சிலர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அந்த அடையாளம் மறைக்கப்பட்டிருந்தால், அந்த அடையாளம் வெளியே வராமல் இருந்தால் நல்லது என்று எதிர்பார்த்த பலர் இருந்தார்கள் இயேசுவின் காலத்தில். ஆகவே இயேசு இன்று தன்னை ஒளியாக நினைத்து இதை சொல்வதாக நாங்கள் பார்த்தால், இயேசு என்ன சொல்கின்றார்? ஒளி இந்த உலகிற்கு வந்தது மறைத்து வைக்கப்படவல்ல, மாறாக இந்த ஒளி உலகிற்கு வந்தது மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பதற்காக, மற்றவர்கள் அந்த ஒளியை காண்பதற்காக, மற்றவர்கள் அந்த ஒளியில் குளிர் காய்வதற்காக, மற்றவர்கள் அந்த ஒளியில் இறைவனை பார்ப்பதற்காக, மற்றவர்கள் அந்த ஒளியில் இறை அன்பை உணர்ந்து கொள்வதற்காக. ஆகவே இந்த ஒளியானது கிறிஸ்து என்று நாங்கள் நினைத்தால், வைத்துக்கொண்டால், கிறிஸ்து சொல்கின்றார், நான் ஒளிந்திருப்பதற்கு வரவில்லை, மாறாக மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்கவே வந்தேன், மற்றவர்களை ஒளியேற்றவே வந்தேன். இயேசு தன்னை மறைத்து வைத்திருந்தால் அந்த ஒளி உலகிற்கு தெரிந்திருக்காது. ஆகவே இயேசு சொல்கின்றார், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் கீழேயோ அல்லது கட்டிலின் கீழேயோ வைப்பதற்கல்ல, ஒளியை மற்றவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்கு விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள். இயேசு ஒளிர்ந்தார். ஒளி கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மட்டுமல்ல, உலகிற்கு ஒளி நீங்கள். நீங்களும் நானும் ஒளியாக மற்றவர்கள்
முன்னிலையில் பிரகாசிப்பதற்கு இயேசு தன் ஒளியை நமக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் ஒளியை நாங்கள் பிரகாசிக்க வேண்டும். இயேசுவின் ஒளியை நாங்கள் பெற்று அதை மற்றவர்களுக்கு நாங்கள் ரிஃப்ளெக்ட், மற்றவர்களுக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும். சூரியனிலிருந்து ஒளியை பெற்று சந்திரன் எவ்வாறு மீண்டும் எங்களுக்கு கொடுக்கின்றதோ அதேபோல் இறை ஒளியை நாங்கள் பெற்று அதை மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நானும் நீங்களும் ஒளியாக அழைக்கப்படுவது கட்டிலின் கீழேயோ அல்லது மரக்காலின் கீழேயோ வைப்பதற்கு அல்ல, மாறாக ஒளி மரக்கட்டையின் மேல் வைத்து அனைவரும் பார்ப்பதற்கு நான் நீங்கள் பிரகாசிக்க அழைக்கப்படுகின்றோம். நானும் நீங்களும் ஒளியாக மாறி பிரகாசிக்கும் பொழுது இறை அன்பை யாரும் தடுக்க முடியாது, இறை அருளை யாரும் தடுக்க முடியாது, இறை பிரசன்னத்தை, இறை பிம்பத்தை, என்னுள் இருக்கும் இறை பிம்பத்தை யாருக்கும் தடுக்க முடியாது. அன்போடு நாங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாக மாற, அன்போடு நாங்கள் இறை அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் இயேசு சொல்கின்றார், மறைந்து இருப்பது வெளிப்படாது, மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. நான் ஒளியாக மாறினால் இறைவன் என்னில் மறைந்திருக்க முடியாது, இறைவன் வெளிப்படுவார். நான் ஒளி என்பது வார்த்தையால் மட்டுமல்ல, எனது வாழ்க்கையாலும் இருக்க வேண்டும். எதனால்தான் இயேசு சொல்கின்றார், கவனமாயிருங்கள், நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ, வார்த்தையால் அல்ல, எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ, நீங்கள் எந்த வாழ்வை வாழ்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், அதே வாழ்வு உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படும், அதிகமாகவும் கொடுக்கப்படும். ஆகவே கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, இறைவன் கடைசியில் இந்த சுவிசேஷத்தில் சொல்வது போல நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். இறை ஒளியை கொடுத்திருக்கின்றார், இறை அன்பை கொடுத்திருக்கின்றார், இறை வல்லமையை கொடுத்திருக்கின்றார், இறை பாசத்தை கொடுத்திருக்கின்றார், இறை பரிவை கொடுத்திருக்கின்றார், மன்னிக்கும் மனப்பான்மையை கொடுத்திருக்கின்றார். அதை நாங்கள் பாவிக்க வேண்டும், அதை நாங்கள் எமது வாழ்வில் கொண்டு வாழ வேண்டும். உள்ளவருக்கு மிகுதியாகவும் கொடுக்கப்படும். அந்த ஒளியை நாங்கள் பாவிக்காத பட்சத்தில், அந்த வாழ்வை நாங்கள் வாழாத பட்சத்தில், இல்லாதவிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். இறை ஒளியை நான் பாவிக்காத பட்சத்தில் அது என்னில் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான். உலகிற்கு ஒளி நீங்கள். அந்த ஒளி கொடுக்கப்பட்டது பிரகாசிக்க. இயேசு எவ்வாறு எமது வாழ்வில் பிரகாசித்தாரோ அதே போல் நாமும் எமது வாழ்வில் இயேசுவை மற்றவர்களுக்கு பிரகாசிக்க, இயேசுவை மற்றவர்களுக்கு ஒளிர்விக்க, இயேசுவை மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ இறை வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு தந்தையாக இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக, என்றும் வழி நடத்துவாராக. ஆமென். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடம் எந்தங்கள் இரட்சித்துக்களும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம்.